வணக்கம். சற்று முன் நாளை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்னன்னு தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தலைவருடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கார்ட் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெலிவரி பண்ணுற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கனமழை வெளுத்து வாங்க போகும் 6 மாவட்டங்கள் இவைதான். மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்த வானிலை மையம். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கன்ஃபார்மாக இப்போ நம்ம பார்த்தலாம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாகவே பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய 6 மாவட்டங்கள் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சென்னையில் 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். நாளை நீலகிரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், தேனி, திண்டுக்கல், கோவை ஆகிய மாவட்டங்களில் நாளை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். எனவே இன்றும் நாளையும் மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 7 மற்றும் 8 தேதியில் சற்று மித மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டனர். 9 தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் கனமழை தொடரும் என கூறப்படுகிறது. தமிழக கடற்கரையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சுழற்சி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இப்போ ரீசெண்டாக எந்தெந்த மாவட்டங்களில் இன்றும் நாளை மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, அதே போன்று 7ஆம் தேதி 8ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் பலத்த காற்று வீசப்படுது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.